அதாவது ஈது விலாகு. இதை நான் ரெண்டு பார்ட்டாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஈதுக்கு முந்தின நாள் நான் வீட்டில் எந்தெந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சேன், எப்படி நான் வீட்டை க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறது இருக்கும். செகண்ட் பார்ட்டில் ஈது டே அன்னைக்கு நாங்கள் எந்த மாதிரி எங்கள் ஈதை செலிப்ரேட் பண்ணோம், ட்ரெடிஷ்னலாக நாங்கள் என்னென்ன வீட்டில் குக் பண்ணோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் எழுத மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ரமதான் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். இருந்தாலும் அதுக்கப்புறமா நோன்பு வச்சுட்டு என்னால் எதுவும் க்ளீன் பண்ண முடியல. இப்போ ஒரு 4 டேஸாக ரியாத்தில் கிளைமேட் வந்து ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டஸ்ட்டு ஸ்டோமாக ரெயினு அந்த மாதிரி இருக்கிறனால வீடு ஃபுல்லாக திருப்பி ரொம்ப டஸ்டியாகிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் எல்லா இடமும் நல்லா டஸ்டிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரூம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வச்சு நல்லா வீடு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இந்த ஃபிஷ் டேங்குக்கு கீழே வந்து ரொம்ப சால்ட்டியாக ஒரு மாதிரி மண் மாதிரி படிஞ்சிருந்துச்சு. என்னென்னா இதில் உள்ள மோட்டார் ஒர்க் பண்ணதில் அதிலேருந்து தண்ணி தெரித்து கீழே ஃபுல்லாக ஒரு மாதிரி சால்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த இடம் மட்டும் நான் வந்து ஒரு ஓல்டு கிளாத் வச்சு கையால் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அந்த ஃபிஷ் டேங்க் வந்து அங்கேருந்து என்னால் நகட்டவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு நான் கைட்டு அந்த இடத்துல தொடச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், மாப்பு போட்டு முடித்ததும் என்னோடய ட்ராயிங் ரூம் வந்து ரொம்ப க்ளீனாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு கிச்சனில் உள்ள டஸ்டெல்லாம் க்ளியர் பண்ணிட்டேன். வந்து இஃப்தார் முடித்ததுக்கப்புறம் தான் க்ளீனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ குக்கிங் வேலைலாம் எல்லாமே இஃப்தார்க்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ குக்கிங் வேலை எதுவுமே இல்லை, அதனால் கிச்சனும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இஃப்தார்க்கு அப்புறம் நைட்டு எதுவும் டின்னர் நாங்கள் சாப்பிட மாட்டோம். என்னோடய பையனுக்கு மட்டும் நான் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அதனால் வேலை ஜாஸ்தி இல்லை, அதனால் கிச்சனும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போவே டைம் வந்து 9:00 ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் 5:45 எங்களுக்கு ஜமாத் ப்ரேயர் இருக்குது, ஈத் ப்ரேயர், ஸ்பெஷல் ப்ரேயரு. அதுக்கு முன்னாடி ஃபஜர் ப்ரேயர் வந்து 3:55. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் எந்திரிச்சு குளித்து ரெடி ஆகணும்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நாங்கள் ராத்திரியே வந்து குளிச்சுட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு தலையில் எண்ணெய்லாம் தடவி விட்டுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சுட்டு குளிச்சுட்டு மெஹந்தி வாங்கி வச்சுருக்கேன், அதையும் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் படுத்து தூங்கிடுவோம்.
ட்ராயிங் ரூம் க்ளீன் பண்ணியாச்சு, கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு, அடுத்ததாக பெட்ரூமு. இங்கே உள்ள பெட்ஷீட் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு, இங்கே உள்ள மிரர்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறமா இங்கே மாப் போட்டு முடிச்சுருவேன். என்ன தான் கோன் வச்சு டிசைன் டிசைனாக மெஹந்தி போட்டாலும் இந்த ஈது ஃபங்க்ஷன் அன்னைக்கு அந்த நேச்சுரல் மெஹந்தியை வந்து கையில் அப்ளை பண்ணுறது அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ இது வந்து ஏஷியன் மார்க்கெட்டில் நான் வாங்கினேன், அதையும் நான் அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்னென்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணலைன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஃபைனலாக நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிக்க போக போகிறேன். ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட்க்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிலேட்டர் தான். இது ஒரு 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக பயமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நான் எந்த ஒரு ப்ரமோஷனுக்காகவும் சொல்லலை, எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ லேடிஸ் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது கூட ஒரு ட்ரிம்மரும் கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லேடிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. யூஸ்வலாக நான் நைட்டு வந்து லாண்ட்ரி லோடு பண்ணிவிட்டு படுத்துருவேன், காலையில் வந்து அது வாஷ் ஆகி ரெடியாக இருக்கும், அப்புறம் வந்து நான் காய போட்டுருவேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி நான் செஞ்சிட்டேன். இது வந்து ஹீட் ப்ரொடெக்ட் சீரம், நான் ட்ரையர் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே நான் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன், இது நைட்டு குளிச்சிருக்கிறதுனால அப்படியே தூங்கினா அது நல்லதில்ல, சளி பிடிக்கும். ஸோ அதனால் ட்ரையர் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா, நான் டிஷ்வாஷரில் எல்லா பாத்திரமும் லோட் பண்ணிவிட்டு அதையும் ஆன் பண்ணி விட்டுருவேன். காலையில் கிச்சன் வீடு எல்லாமே க்ளீனாக இருக்க போகுது.
முடிஞ்சு இப்போ நான் மெஹந்தி வைக்க போகிறேன். கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து காலையில் 4:00 அலாரம் வச்சுட்டு தூங்க போகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பாய், குட் நைட்.